ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எக் எக்ரைஸ் டேஸ்ட்டில் வெஜிடபிளை வச்சு ஒரு டேஸ்டியான ரைஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்திய வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க நான் இந்த ரைஸ் செய்கிறத்துக்காக இரநூறு கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை சுடு தண்ணியில் மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன் வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் கூட ஈராக இருக்கக்கூடாது இப்போ இதை ஒரு சாப்பரில் போட்டு நல்லா பொடுசாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட சாப்பர் இல்லைன்னா மிக்சி ஜாரில் பல்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி இதை ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சாப் பண்ணும்போது காலிஃப்ளவரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இல்லைன்னா சொத சொதன்னு ஆயிடும் பாருங்கள் இப்போ நல்லா வர வரன்னு உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாவை நீளமாக சீவிட்ட சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூட நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நீள நீளமாக கட் பண்ண குடை மிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஷாப் பண்ணி எடுத்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் நான் சேர்க்கலை ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இதோட மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம வதக்கி வதக்கி எடுக்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கும்போது காலிஃப்ளவரும் நல்லா வெந்துடும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ வேக வச்சு எடுத்த சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதம் வடிக்கும்போது நல்லா உதிரியாக வ வடிச்சு எடுத்துக்கோங்க இப்போது கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சை சாறு நான் சேர்த்துருக்கேன் இது வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே சோயா சாஸ் தக்காளி சாஸ்லாம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க அது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோன்னா நம்மளோட டேஸ்டியான காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ